மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம புத்தம் புது கால நிகழ்ச்சியில் மாயச்சதுர பகுதியில் உங்களை பார்க்குறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த மாயச்சதுர புதிர் கணக்கை நிறைவு செய்து கொண்டிருக்கிறோம், தீர்வு கண்டு கொண்டிருக்கிறோம். இதோடைய தொடர்ச்சியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை தொடர்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் நம்ம இன்றைக்கி தீர்வு காணக்கூடிய ஒரு புது முயற்சியை நம்ம எடுத்துருக்கிறோம். இது நல்லபடியாக அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குது அப்படின்றது நமக்கு தெரியறது. இதோடைய தொடர்ச்சியை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நீங்கள் வாங்க, நம்மளால் இந்த பகுதியை சால்வ் பண்ண முடியுமா, தீர்வு காண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும். இந்த மூணு நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி. 37 + 56, 37 + 6 = 43, 43 + 50 = 93, 93 + 11 = 94, 104 = 104. இந்த மூணு நம்பரையும் கூட்டினீங்கன்னா 104 வருது. இந்த நாலு நம்பரை கூட்டினா 130 வரணும். இது என்னது? இது 130 - 106 = 104, 26. சரிங்களா? இது வரைக்கும் கண்டுபிடிச்சிடும். இது பார்ப்போமா, நம்ம இந்த நாலு நம்பரை கூட்டினா 130 வரணும், அல்லது இந்த நாலு நம்பரை கூட்டினா 130 வரணும். ஸோ 39 + 25 எப்படி போடலாம்? 39 + 25 40 + 24 போடலாம். 40 + 24 64, 64 + 12 எவ்வளோ? 66, 76. ஸோ இந்த மூணு நம்பரை கூட்டினா 76 வருது. இந்த நாலு நம்பரை கூட்டினா 130 வரணும். இது 130 - 76 இது 54. சரிங்களா? இப்போ நம்ம மூணு சப்ஸ்கொயர் நம்ம இப்போ தீர்வு கண்டுவிட்டோம். ஸோ இப்போ இந்த கடைசி சப்ஸ்கொயரை இப்போ நம்ம தீர்வு காணலாம். இதை பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிக்க முடியுமா நம்மளால? முடியும். இந்த ரெண்டு நம்பரை கூட்டினீங்கன்னா 50 டோட்டல் நமக்கு வருது. இது 17. இந்த மூணு நம்பரை கூட்டினா 50 + 17 67. இந்த நாலு நம்பரை கூட்டினாக்கா 130 வரணும். இது 130 - 67 இது 63. சரிங்களா? இதுக்கு அடுத்தது நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது ரெண்டு சேர்த்தா 109 அப்படியும் கண்டுபிடிக்கலாம். இந்த மூணு சேர்த்தா, இந்த நாலு சேர்த்தா 130 அப்படியும் கண்டுபிடிக்கலாம். இந்த நாலு சேர்த்தா 130 அப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை பார்த்துங்க, 109 - 63 46. சரிங்களா? அப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன கண்டுபிடிக்கலாம்? இதை கண்டுபிடிக்க முடியுமா நம்மளால? முடியும். இந்த டயகனல்ஸ் பார்த்துங்க, டயகனல்ஸ் நமக்கு 130 கொடுக்கணும். 62 + 63 125, 125 + 3 128. இந்த மூணு நம்பரையும் கூட்டினா 128 வருது. இந்த நாலு நம்பரையும் கூட்டினா 130 வரணும். இது எவ்வளோ இருந்தது? 130 - 128 இது 2. இது 2னா இது என்னது? இது இது ரெண்டுத்துடைய கூட்டுத்தொகை 50. ஒன்று வந்துட்டு 2னா இன்னொன்று 48. சரிங்களா? இப்போ இது என்ன வரும் இங்கே பார்த்தீங்கன்னா, இது ரெண்டு சேர்த்தா 50, இது 19. இந்த மூணுத்தையும் சேர்த்தா 69 வருது. நாலு சேர்த்தா என்ன வரணும்? 130 வரணும். இது எவ்வளோ? 130 - 69 இது வந்துட்டு 61. சரிங்களா? இதுக்கு அடுத்தது இதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இந்த நாலு சேர்த்தா 130 அப்படியும் கண்டுபிடிக்கலாம். இந்த நாலு சேர்த்தா 130 அப்படியும் கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்துக்கங்க, 61 + 12 எவ்வளோ? 73. ஸோ 93 - 73 இது 20. சரிங்களா? அப்படியும் கண்டுபிடிக்கலாம். நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். ஸோ இந்த நாலு சேர்த்தா 130 அப்படியே கண்டுபிடிக்கலாம். 61 + 48 எவ்வளோ? 109. 109 + 20 129. ஸோ இந்த நாலு சேர்த்தா 130 வரணும். இந்த மூணு சேர்த்தா 129 வருது. இது என்னது? 130 - 129 இது 1. அப்போ நம்மளால் இது கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இந்த நாலு சேர்த்தா 130 நமக்கு வரணும். ஸோ அல்லது இதை ரெண்டு சேர்த்தாக 101 வரணும் அப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ 101 - 54 எவ்வளோ? 46, 47 அப்படியும் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு மாயச்சதுர புதிரை நம்ம முழுமையாக நம்ம தீர்வு கண்டிருக்கோம். இந்த மாயச்சதுர புதிர்ன்றது, இந்த ஒரு புதிர் கணக்கை நீங்கள் தீர்வு காணுறதுக்கு நூற்றுக்கணக்கான கூட்டல் கழித்தல் கணக்கில் நீங்கள் போட்டிருக்கீங்க, ஒரு நிறைய லாஜிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கணித அறிவை, கணித ஆற்றலை மேம்படுத்தும். கணிதத்தின் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயத்தை போக்கி உங்களுக்கு கணிதத்தின் மேலே ஒரு ஆர்வத்தை தூண்டும். சரிங்களா? ஸோ இதே போல் வேறு ஒரு புதிர் கணக்கை வேறு ஒரு பகுதியில் நம்ம நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.